ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் எங்கேயா வெளியே கூப்பிடறான்னா என்னையும் கூட கூட்டு போனா அவன் வெறுப்பானா இல்லையா? அதான் வெறுப்பேத்துறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் அசோக் வந்து பக்கத்துல இருக்காரு. ஏன்டா இவ்வளவு சொல்ற அப்படின்னா, டோன்ட் ஸ்டாப் ஹிம், ஐ வாஸ் ஆல்சோ லைக் திஸ் when I was doing my middle days, he resembles me a lot அப்படின்னாரு. எனக்கு அப்படியே அவன் வந்து க்யூட்டா ஃப்ளோட் பண்ணுவான். கேடியோ கேடி தெய்வ மகள். இன்ட்ரஸ்டிங்னா லைக் யூ ட்ரஸ்ட் தி பர்சன். எல்லாருக்கும் வணக்கம், இட்ஸ் மீ பாலாஜி. என் கூட ஓ மை கடவுளே படத்தோட டைரக்டர் அஸ்வத், ஹீரோயின் வாணி போஜன் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பர். பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக வந்து அந்த டீசர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டீசர் வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அந்த ட்ரெய்லர் செம்மையாக இருந்தது. கங்க்ராட்ஸ். ஆக்சுவலாக அதை பார்க்கும்போதே படம் கன்ஃபார்ம் ஹிட்டு அப்படின்னு ஒரு ஃபேனாக நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் அந்த படம் அந்த லைன் வந்து எப்போ பிளான் பண்ணுது? 2013. ஒரு நிமிஷம், சிக்ஸ் இயர்ஸ் பேக்கா? ஆமாம், 2013 வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா சடனாக ஸ்பார்க் சடனாக தான் வரும், அந்த மாதிரி தான் வந்துச்சு. இஃப் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், கல்யாணம்ன்றது சொர்க்கத்தில் முடிவான விஷயம் நம்ம எல்லாருமே நம்புகிறோம். அப்புறம் ஏன் இவ்வளோ பேர் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க? ஒருவேளை கடவுள் கணக்கை தப்பாக எழுதிட்டாரா அப்படின்ற அந்த கேள்வி தான் இந்த படத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ பார்த்தா, ரிசர்ச் பண்ணி பார்த்தா தமிழ்நாடு தான் டாப்பில் இருந்தது நம்பர் ஆஃப் டிவோர்ஸ் கேசஸில். இது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷம் அப்படியே ஆச்சு. அப்புறம் பார்த்தா கேரளா டாப்ல போச்சு, திருப்பி தமிழ்நாடு டாப்ல வந்து இது இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அதுலேருந்து ஃபார்ம் ஆனது தான் அந்த இந்த ஐடியா, இந்த படத்தோட கோர்ன்றது கேரக்டர்ஸ் வந்துட்டு அங்கங்க அப்படியே ரியல் லைஃப் அதுலேருந்து வந்தது தான் படத்தோட சூப்பர் கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆனது. ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோயினா நீங்கள் டெபியூவாக இருக்கு இந்த படம். ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க, எப்படி இருக்கு, எந்த விஷயம் இந்த படத்தை உங்களை ஓகே பண்ண வச்சுது? ஃபஸ்ட்டு ஓகே பண்ண விஷயமே வந்து அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப அழகாக அனுப்பிச்சிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அழகாக ஒரு படத்துக்கான ஒரு ப்ரெசன்டேஷன். எனக்கு ரித்திகா இருக்காங்கன்னு தெரியும், பட் என்ன ஏதுன்னு என்கிட்ட வந்து சொல்லலை அவங்கக்கிட்ட. ஸோ வந்து இந்த ரெண்டு கேரக்டர் இருக்குது அப்படின்னு தான் ஆரம்பிச்சு எனக்கு சொன்னாங்க. அப்போ அந்த மீராவோட கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஐ ஃபீல் லைக் சி என்னால் அனுப் பண்ண முடியுமாங்கிற டவுட் இருக்குது. ஏன்னா அதை வந்து க்யூட்டான ஒரு பொண்ணால் மட்டுமே பண்ண முடியும், என்ன அங்கே பார்க்க முடியல என்னால். ஐ லைக் ஐ கேன் ஆல்சோ டூ இட், பட் என்னால் அது ஐ ஃபீல் லைக் மீரா கேரக்டர் வந்து கிடைக்காது, அது மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் கிடைக்காது. ஸோ ஐ தாட் லைக் நான் மீரா தான் பண்ணுவேன் அப்படின்னு மேனேஜர் கூப்பிட்டு சொன்னேன். நிறைய ஹீரோயின்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம் பிரதர், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். என்னன்னா ரொம்ப பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ ரித்திகா இந்த சைடில் இருக்காங்க, அவங்களோட ஒரு ஒரு பெரிய ஹீரோயின் இந்த சைடில் வேணும் மீரான்ற கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக ரொம்ப முக்கியமான ஹீரோயின்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். ஆனால் அவங்க எல்லாருமே என்ன இது பண்ணாங்கன்னா, மீரா அக்கான்ற அந்த வார்த்தையை மட்டும் தூக்கு அப்படின்னாங்க. நான் எதுக்கு அவங்க அது தூக்கணும், ஏன்னா அவங்கள தான் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இதை விட என் ப்ரொடியூசர்ஸும் பயங்கர சப்போர்ட்டு, அதெல்லாம் தொடவே கூடாது. பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் வேர்ட். இட்ஸ் நாட் அக்கா படத்துல, ரெண்டு வருஷம் சீனியர் படத்துல, அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ சைல்டுஹுட் எல்லா பசங்களுக்கும் இருக்கும் இல்லை ஒரு சீனியர் மேல கிரஷ், அதுதான் மீரா. அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஸோ எப்பவுமே அந்த வார்த்தையை மாத்த சொல்லுவாங்க, நாங்கள் படத்தை ஃப்ரீயா கூட பண்றோம் ஆனா அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துருங்கன்னு நாங்க. எனக்கு மீரான்ற கேரக்டர் வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கேரக்டர், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சீனியர், நான் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி இது போச்சு. நான் உடனே போனை வாங்கிட்டேன் மேனேஜர், வாணி எனக்கு வந்து வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், இப்படி ஒரு வார்த்தையை என் காதில் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்காக எங்களோட பை சான்ஸ் லைக் யூ நோ இப்போ எல்லாம் எவ்ரி திங் ஒர்க்ஸ் அவுட் யூல் பி மை மீரா அப்படின்னு சொன்னது தான். சூப்பர். ஸோ அப்படி அப்படியானது தான் வாணி பூஜன். பாய் பெஸ்டி யாருன்னு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க எனக்கு தெரியும். நான் வந்து ஆஷ் இந்த பாய் பெஸ்டிங்கிற அந்த வார்த்தை சொன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கு அர்த்தமே எனக்கு புரியல, எனக்கு அர்த்தமே தெரியல. பாய் பெஸ்டி, ஆமா பாய் பெஸ்டி, பாய் பெஸ்டி, ஆமா பாய் பெஸ்டி, தெரியலடா எல்லாருமே வந்து
இந்த பாய் பெஸ்டினால கடுப்பா இருக்கு அப்படின்னா ஓ அந்த அளவுக்கு அது என்ன பாய் பெஸ்டி அப்படி இருக்கு. பாய் பெஸ்டினா என்ன தெரியும்? இப்ப ஒரு பையன் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் எங்க வெளியே கூப்பிடறானா என்னையும் கூட கூட்டு போனா அவன் வெறுப்பேத்துறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் வெறுப்பேத்துறதுக்கு இல்ல, எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஏ இல்லடா நான் அப்ப அவனை கூட்டு போறேன் அப்படின்ற அந்த இதுதான். என்ன ஆகுதுன்றதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பட் மேரேஜ்ன்ற ஒரு இது வரும்போது வாட் ஆல் திங்ஸ் சேஞ்ச், என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த படம். நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் படம் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம், நல்ல லான்ச்சாக இருக்கும். இல்லை நான் படம் பண்ணிட்டு இருக்கேன், நாலஞ்சு படம் பண்ணிட்டு இருக்கேன், பட் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் சார் நான் மும்பை கடவுளே நான் சொன்னேன் ஆஷ்ட ஆஷ் கண்டிப்பாக இன்ட்ரடியூசிங் வாணி போஜன் வரும்ல பண்ணையா நடுவில் வேற சொல்லிட்டோம் கன்ஃபார்மாக இருக்கு. எடுத்து பார்த்து நீ காலைல தான் மிக்ஸ் முடிச்சோம், டால்பி மிக்ஸ் முடிச்சோம். சூப்பர், ஓகே. ஒரு வாட்டி உனக்காக ஒரு வாட்டி செக் பண்ண இன்ட்ரடியூசிங் வாணி போஜன் வரும். திடீர்னு என்னோட இன்னும் ரெண்டு படங்கள் வந்து டாக்ஸ் போய் திடீர்னு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் சொன்னோம், ஐயோயோ டே சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்பெஷல் இந்த படம் என்னோட எனக்கு, நான் லைஃப்ல வந்து எனக்கு ரொம்ப ஒரு பொண்ணை பிடிச்சா எப்படி இருக்கும், ஒரு பொண்ணு நம்ம டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா எப்படி இருக்கணும், ஒரு டிக்னிஃபைடான ஒரு விமன் எப்படி இருக்கணுமோ அதுதான் மீரா, அதான் வாணி பிளே பண்ணிருக்கேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் படத்துல வந்து லைக் சேது அண்ணா இருக்காரு, ஜிவிஎம் சார், ரெண்டு பேரும் எப்படி ஹேண்டில் பண்ண? ஒருத்தங்க பேசுறதை விட உட்காந்து கேக்குறவங்க கிட்ட பொறுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். ட்ரூ ட்ரூ. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரா இருக்கும். அதுதான் விஜய் சேதுபதி சார் படத்துலயும் ரொம்ப கியூட் அவரு. ஸோ டப்பிங்ல எல்லாம் அப்படியே இப்ப பேசிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி பேசிட்டே டப்பிங் பார்த்து பேசிட்டே திரும்பிட்டே திடீர்னு ஏ அஷோத் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூடா அப்படின்னு வரு. என்னன்னா இல்லடா சூப்பரா எடுத்துக்கடா ரொம்ப பிடிச்சிக்கிடா உன்ன அப்படின்னு வரு. மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாரு, அப்படியே சொல்றாரு. ஆமா, சோ ஏ நான் அது மட்டும் என் ஒய்ஃப் கமிச்சுக்கிட்டுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிப்பாரு. இந்த சீன் சூப்பர் கியூட்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட்டிவ். நான் வந்து விஜய் சேவி சார் சொல்றேன், நான் சார் வந்து டைரக்ஷன் அப்போ வந்து அது மாதிரி சார் நடிக்கிறாரு நீ வரையா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஐ டோன்ட் ரியலி மைண்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு சி சார் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஸோ கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டு அங்கே வந்துருந்த நேரத்தில் ஸோ கரெக்டாக அந்த டைம் போயிட்டேன். சார் போய் ஹாய் ஹலோ, அவர் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக பேசியிருந்தேன். அப்போது இவர் வந்து கரெக்டே அவர் வந்து டே நடிக்க விடுறா அப்படின்னு அஸ்வத் பார்த்து சொன்னார். உடனே அஸ்வத் வந்து நானும் அஸ்வத் பக்கத்தில் மானிட்டர் பக்கத்தில் உட்காந்து இவ்வளோ சரி இல்லை சார் அதுக்கப்புறம் அந்த கட் அங்கே போயிடும் சார் அப்படின்னு நினச்சானால சில பேர் அப்ப எப்படி பேசுறேன் அது கட்டான அங்க போயிடும் அப்படின்னு உடனே அதனால இவருதான் என்னோட அவன் என்ன அப்படின்னா இல்ல ஒண்ணும் இல்ல என்னடா சார் உன்னோட இப்படி ஆனா அதை அவர் கேர் பண்ணிக்கல. ரொம்ப கோஆபரேட்டிவான ஒரு பர்சன், அவர் நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாருன்னு எடுத்துப்பேன், நானும் நிறைய சொல்லுவேன் அவர் எடுத்துப்பாரு. சோ அந்த மாதிரி தான் ஒரு கௌதம் சார் கிட்ட பயங்கரமா நடுங்கறது நான் பார்த்தேன். கௌதம் சார் கிட்ட வந்து கால் நடுங்கு. அவர் எத்தனை நாள்? அதாவது ஒரு நாள் தான், ஒரே நாள். சோ அப்ப வந்து என்னன்னா நான் லைஃப்ல ரசிச்ச ஒரு மனுஷன், எனக்கு லைஃப்ல இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர்னா அவர்தான். சோ கௌதம் மேன் வந்தாரு செட்டுக்கு. சோ எனக்கு ஒரு மாதிரி இது வந்துச்சு, நான் போய் கேரவன்ல மீட் பண்ண போறேன். வாட்ஸ் த ஸ்டோரி அப்படின்னு அவர் எப்பயும் கேட்கற மாதிரி கேட்டேன். நான் சொன்னேன் மொத்த கதையும் அப்படியே வாட்ச் மை கேரக்டர்னு கேட்டாரு. நான் வந்து மொத்த கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து எண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அசோக் வந்து பக்கத்தில் இருக்காங்க, ஏன்டா இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் ஹிம் ஐ வாஸ் ஆல்சோ லைக் திஸ் வென் ஐ வாஸ் டூயிங் மை மினல் டேஸ் ஹி ரிசெம்பிள்ஸ் மீ அ லாட் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே புரியுதா புரியாது. ஸோ ஐ வாஸ் லைக் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோ அர்ஜுன் பற்றி சொல்லவே இல்லை, அர்ஜுன் பற்றி சொல்லு மச்சான். மச்சான் என் ஃப்ரெண்டு, அதான் அந்த 2013ல ஆரம்பிக்கிறப்போ நாலேக்னர்ல இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆன அந்த ரிலேஷன்ஷிப் தான் லைஃப்ல ஒரு பெரிய விஷயத்துக்கான டிராவலுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரஸ்ட் வந்து ரொம்ப நாள் முன்னாடி இருக்கும். வந்து இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலம்ல வரல மச்சான், நீ சொன்னா பில்டிங் மேல இருந்து கூட குதிப்பேன் அந்த கேரக்டர் தான் அவன். அப்போ அவன் இன்னைக்கு குளிப்போம். இப்போ வந்து வாணி போஜன், ரித்திகா சிங் எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் நாங்கள் ஆரம்பிச்சது. ஸோ ஹீஸ் ஆல்சோ கோ ப்ரொடியூசர் வித் ஃபிலிம் அலாங் வித் அபி அவங்க அக்கா. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒன்னா தான் வி ஆல் இட்ஸ் லைக் எங்களை என்னெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் அ டீம். டயலாக் டெலிவரிஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா எந்த என்னோட எனர்ஜியும் அவனோட இதையும் ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சு விட்டாங்க, அதுதான் வந்துட்டு படத்தோட வைபாக இருக்கும். அண்ட் யூ வில் சி அ வெரி ஹாப்பி பாசிட்டிவ்
யூனோ நிறைய தப்பு பண்ற ஒரு கேரக்டர், ஆனா ரொம்ப இன்னசென்டா இருக்குன்றதுனால நீங்க எல்லாரும் ரிலேட் பண்ணிப்பீங்க. ஏன்னா மனுஷன்றவன் தப்பு பண்றவன் தான், எல்லாருமே தப்பு பண்றவன் தான் கரெக்டா. சோ அதை திருத்திக்கிறத நினைக்கிறவன் தான் ஹீரோ. சோ அந்த கேரக்டரோட டிராவல் தான் இந்த படம். ரித்திகா பத்தி நான் நிறைய சொல்லிட்டேன், லைக் யூனோ நூடுல்ஸ் மண்டை அவதான் இந்த படத்துக்கு யூனோ த ஒன் கேர்ள் ஐ வாண்டட் பேட்லி, நேஷனல் அவார்ட் வின்னர், எந்தவெந்த பந்தாவும் கிடையாது, ஆனபிலி பே மாதிரி யூனோ எங்களுக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணி இந்த கதை சொல்ற போறப்போ வெரி வெரி கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட், லைக் யூனோ கேரவன் இல்லை இது இல்லை சில ஷூட் எல்லாம் போறப்போ எல்லாமே எங்களுக்கு லைக் யூனோ வெரி கோஆபரேட்டிவ். ஏன்னா நோபடி சா திஸ் ஃபிலிம் அஸ் யூனோ இப்ப அஸ்வத்தோட படம் இல்ல இவங்களோட படம் நான் சம்பளத்துக்கு நடிக்கிறேன் அப்படி யாருமே பாக்கல. எவ்ரிபடி ஃபெல்ட் இட்ஸ் லைக் தேர் ஓன் ஃபிலிம் அண்ட் வி ஹேவ் டு கிவ் 200% டு தட். சோ சம்டைம்ஸ் நான் வந்து கொஞ்சம் சோம்பலாயி உட்கார்ந்தா கூட வாணிலாம் எனக்கு கையை பிடிச்சி வச்சிருந்தது ஆஷ் டைம் ஆகுது சீக்கிரமா ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவா இவங்க எல்லாருமே. சோ தட்ஸ் வை இட்ஸ் அ ப்ராடக்ட் விச் இஸ் ஓன் பை எவ்ரிபடி. இப்போ ஓமே கடவுளேன்றது யார் வேணா சொந்தமா கொண்டுலாம் எங்க டீம்ல. உங்களுக்கு ஒரு மூணு டைட்டில் கொடுக்குறான், இன்னசென்ட், ஃபன்னி, கேடி. ஓகேவா? சோ உங்க உங்க நாலு பேர்ல நீங்க சொன்ன அஸ்வத், அசோக் ப்ரோ, ரித்திகா, அதுல யார் இன்னசென்ட், யார் ஃபன்னி, யார் கேடி? கேடி அசோக். அசோக் ப்ரோ அவன பார்த்தா சாவடிப்பான். லைட்டா சொல்லலாமே. ஓகே, அப்படி அப்படி எப்படி சொன்னீங்கன்னா நான் அப்படி அப்படி கேட்ச் பண்ணிடுவேன். அவன் வந்து கியூட்டா ஃப்ளோட் பண்ணுவான். ஐ மீன் நாட் வித் மீ. ஓகே, அசோக் அண்ணா சாவடி see மனசுல எப்பவுமே ஏதாவது இல்லாம இருக்கிறப்பதான் வந்து யூ கேன் பி இன்னசன். நான் எப்பவுமே அஸ்வத் சொல்லுவேன் அது இல்ல அவனுக்கு. சோ இன்னசன் எல்லாம் இல்ல செல்ல குட்டி, தட் யூ ஆர் வெரி இன்னசன்ட். ஹி இஸ் இன்னசன்ட். ஐ ஃபீல் லைக் ஹி இஸ் இன்னசன். அண்ட் ரித்திகா எவ்வளவு ஃபன்னினா எனக்கு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஷீ இஸ் ஃபன்னி. தே போத் ஆர் லைக் வெரி க்ளோஸ். இப்போ ஆக்சுவலா ரீசன்ட் டைம்ஸ் அந்த ப்ரமோஷன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து தே பிகேம் வெரி க்ளோஸ். எனக்கே வந்து பார்க்க ரொம்ப அப்படியே கண்ணு படுற மாதிரி. ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரங்கு ரக்கர ரங்கு ரக்கர், வேற லெவல் ஐடியா பண்ணி அந்த வீடியோ செம்மையா பார்க்கும் போது. See because நாங்க நாலு பேருமே டைரக்டர் ஆக்டர்ஸ் அதெல்லாம் மறந்துட்டோம். So that was like one day we went for promotion மதுரைக்கு போயிட்டு. So we had a lot of time and we were spending together. சரி வாங்க எல்லாரும் டிக்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. தெரியும் நீங்க எத்தனை மணிக்கு ஃபிளைட் போயிட்டு எத்தனை மணிக்கு ஈவென்ட் ரீச் ஆனீங்க ஸ்டோரி கூட எனக்கு தெரியும். 6:30 போறேன்னு சொல்லி கொஞ்சம் மெதுவா போய் அப்புறம் 8:30 ரீச். ஃபிளைட் டிலே ப்ரோ, அதான் ஃபிளைட் டிலே. ஃபிளைட் டிலே சென்னசன் கேடி ஃபன்னி அந்த மூணு பேரை யார்? கேடி வாணி, கேடியோ கேடி தெய்வ மகள், நோ அவளுக்கு தெரியும் எங்கெங்க இப்போ கேடித்தனம்ன்றது எங்கெங்க எப்படி எப்படி பண்ணுன்றது ரொம்ப க்யூட்டா பண்ணுவா. நான் கூட கேப்பேன் அவளுக்கே தெரியாம சில விஷயம் பண்ணுவா சில இன்டர்வியூலாம். அசோக் நாங்க ரெண்டு பேர் எங்களுக்குள்ள இருக்கிற போது நிறைய லைக் யூ நோ வி ஆர் வெரி வெரி. நீ நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவியா, அந்த ஜோக்ஸோட பேரும் சொன்னாரு என்கிட்ட. நீ அப்ப கேடி நான் உனக்கு தான் கொடுத்துருக்கேன், நான் தான் தெரியாம இல்ல. ஜோக்ஸ் ஜெனரலா ஸ்பாட்ல ஜோக் சொல்லுவான், நான் அஸ்வன் ஜோக் சொல்லனா அந்த ஜோக்கு ஒரு பேர் சொல்லி சொல்லுவாரு. சொல்லவே இல்ல. சோ அசோக் சூப்பர். ஓகே, சோ அந்த பார்த்த டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர், எடிட்டர், மியூசிக் வந்துட்டு லியோன். சோ லியோன் வந்துட்டு எப்படின்னா படம் சொத்தமா ஷூட் பண்ணி முடிச்சுட்டு தான் எடுத்துட்டே போகணும். நான் மேக்ஸிமம் சாங்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் சாங்ஸ் போட்டு இது போட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் இதெல்லாம் போட்டு போட்டு ஷூட் பண்ணது வந்துட்டு தங்கமே தங்கமே விசிறி அப்புறம் என்னோடு வரைக்கும் அந்த மொமெண்ட் இதெல்லாம் போட்டுதான் ஷூட் பண்ணேன் படத்தை. சோ படத்தை எடுத்துட்டு போய் மொத்தமா காமிச்சிட்டேன். பட் காமிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா பேச ஆரம்பிச்சோம். அவன் கேட்டான் என் கதையை ஒரு 4 மணி நேரம் என் வாழ்க்கை வரலாறு கேக்குறான்.
நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி ப்ரோ இல்ல ப்ரோ கதைக்கு போலாம் ப்ரோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு. எங்க வைப் ரொம்ப செட் ஆயிடுச்சு. எனக்கு அனிருத்தோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அனிருத் வைப்ல ஒருத்தன் கிடைச்சிட்டான் எனக்கு. அதனால we became bros. நிறைய ஜாம் பண்ணுவோம், இது பண்ணுவோம், இன்ட்ரெஸ்டிங்கா வில் கம் அப் என்னன்னா ஏதாவது ஃப்ரெஷ்ஷா பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட ஆசை. சோ அந்த ஃப்ரெஷ் சவுண்டிங்ல பண்ணதுதான் வந்துட்டு ஐயோ ஐயோ. அதனாலதான் அவங்க எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலதான் அந்த சூடான ஜிலேபி போல அப்படின்றது இது வரும். அங்கில இருந்து நிக்நேம் வந்து ஜிலேப்ஸ், அதான் அவங்க நிக்நேம். எடிட்டர் வந்து பூபதி. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் தான். சோ எப்படின்னா தம்பி மாதிரி. சோ நம்ம எப்பவுமே ஒன்று இருக்கு ப்ரோ, நம்ம வந்து லைஃப்ல நம்ம முன்னேறப்போ நம்ம கூட எப்பவுமே இருந்தவங்களை கையை பிடிச்சி கூட்டு போயிடணும். ஸோ ட்ரஸ்ட் நம்ம வச்சாதான் மற்றவங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் தான் அவன். ஹி நோஸ் இன் அண்ட் அவுட் அபவுட் மீ, த ஸ்கிரிப்ட், எல்லாமே. எவ்வளவு தூரம் நான் அந்த ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணனோ எல்லா நாளுக்கும் அவன் அவனுக்கு சோ பியூட்டிஃபுல். சொன்ன மாதிரியே வந்து ரித்திகா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாம அவங்களை வந்து, ஷீஸ் அ பாக்ஸர், ஸோ ஜட்ஜ் பண்ணாம இந்த ரோலுக்கு இந்த பொண்ணு கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஸ்டப்பர்னா இருந்து அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு அஸ்வத் பண்ணா. ஸோ லைக் ஹி டோன்ட் ஜட்ஜ். Because and the vibe when it comes to film mode the secret so ayyo venale vena adittanga okay stupid secrets dhaan patena amma ipo vandu ore general question dhaan unga rendu perukum na rendu tak tak na answer panna poringa recent ah avangala crush yaaru Vijay Sethupathi ni vachi Vani Bhojan padathula paathu evlo alaga evlo super ah sonnala sama ரீசெண்டாக என்ன போய் சொன்னீங்க? ஐயோ நான் வந்து 1008 மதுரைக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நான் 1008 போய் சொன்னேன். போய் தான் சொல்கிறான்றத நானும் எல்லாருக்கும் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப வரும்போது கூட போய் தான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். திடீர்னு என்ன ஃபிளைட் எடுத்த மாதிரி வரைக்கும் போய் அப்படி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து நிறைய போய் சொன்னேன். கடைசியிலேயும் போன் பண்ணிட்டு சொன்னேன். நான் இப்ப பேக் பண்ணிட்டு இருக்கேன், வரான்டா சொல்லுங்க. மொக்க வாங்கின விஷயம்னா எதுக்கு பல்பு வாங்குது, மொக்க வாங்குது? அவர் வெப் சீரிஸ் பண்ற நல்ல சாரு சாருன்னு ஒருத்தர் இருக்காரு, அப்பப்ப மொக்க பண்ணுவாரு. இது பண்ணலாமா, ஒண்ணும் வேணாம். சிங்கம் நிறைய மொக்க கொடுப்பாரு. சாரு 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 நீ வச்சா நீ மொக்க வாங்குறா? இல்ல ப்ரோ, எதை பிரிக்கிறதுன்னு தெரியல. சென்சார் போர்ட்ல வாங்கினேன். என்ன சொன்னாங்கன்னு புரியாது. ரீசெண்டா லைஃப்ல மீட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன், அதேதான் இன்ட்ரெஸ்டிங்னா லைக் யூ ட்ரஸ்ட் எ பர்சன். அப்பறம் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? நீ கொஞ்சம் மொக்க அப்பப்போ பட்டன் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஏய் அப்படி சொல்லடா, நீ பேசுற எல்லாத்தையும் காது குடுத்து கேக்குறது போல. நைட் 1 மணிக்கு ரெண்டதையும் பேசிட்டு இருக்காங்க. அப்பா டே தூங்குடா, எதுக்குடா ரீசார்ட்ல பேசிட்டு இருக்க? எங்க வீட்டுல சொல்வாங்க, ஏய் போன் வெச்சிட்டு தூங்குறியா சும்மா? அஸ்வத் அஸ்வத் சொல்லு. இந்த படத்துல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த தியேட்டர்ல வந்து பாக்குறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னா என்ன விஷயம் ப்ரோ? வெரி பாசிட்டிவான ஃபிலிம் ப்ரோ. என்னன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு லாட் ஆஃப் டார்க் ஃபிலிம்ஸ் நல்லா பண்ணுது, த்ரில்லர் நல்லா பண்ணுது. பட் த திங் இஸ் நோ, இந்த வேர்ல்டுன்றதே ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது. அதாவது கஷ்டம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது, நிறைஞ்சிருக்குன்ற மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது டியூ டு லாட் ஆஃப் யூனோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ். இப்போ ஸ்ப்ரெட், அப்போ கொரோனா வைரஸ், இது எதுன்ட்டு மக்கள் பயத்திலேயே இதுலேயே தான் இருக்காங்க. லைஃப்பில் ரொம்ப நாளாக ஒரு ஹாப்பியான ஃபிலிம், லைஃப்பில் நல்ல விஷயங்களும் இருக்குது, நம்ம அதை பார்க்காம இருக்கோம். லெட்ஸ் செலிப்ரேட் லைஃப் ஆல்சோ, பிகாஸ் லைஃப் இஸ் மென்ட் டு பி லிவ். வாழணும் ஃபர்ஸ்ட் லைஃபை, அப்புறம் தான் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், பட் லைஃபை வாழணும். ஸோ அதை பற்றி லைக் யூனோ இந்த படம் வந்து உங்களுக்கு அந்த இதை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப். நீங்கள் படம் முடிச்சுட்டு போகிறப்போ உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ உங்கள்கிட்டயோ சே திட்டிருக்கூடாது, சாரி, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட
சாரிடா நான் வந்து காலைல தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக லிட்டில் திங்ஸ்க்காக அடிச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனையாயி இதாகாம சின்ன சின்ன விஷயங்களை மறப்போம், மன்னிப்போம், ஜாலியா இருப்போம், லைஃப்ல பாசிட்டிவா லைக் யூனோ ஒரு ஸ்மைலோட வெளியே போவோம், போறதுக்கான ஒரு படமா இருக்கும். எந்த ஹீரோ கூட நடிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு? எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமே பெருசா இல்ல. நான் சொல்றேன் விஜய் சேதுபதி. ஓகே, சேது கிரஷ். ஓகே, ஐ வுட் லவ் டு வர்க் வித். அவங்களை தாண்டி வேற யாரும் இல்ல. இல்ல, ஐ மீன் லைக் அஃப்கோர்ஸ் எல்லாரோட நடிக்கணும்ன்ற ஆசை இருக்கு, பட் ஸ்டோரியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மொக்க ஸ்டோரிக்கு போய் ஏதாவது ஒரு நல்ல ஹீரோ கூட்டம் கூட நடிக்கும். சூப்பர் பக்கா. நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், அந்த சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் ஹிட்டாக வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி படமும் பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும், வேற லெவலில் போகும். சூப்பர் மச், ஆல் த வெரி பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கும். நிறைய அவார்ட்ஸ்லாம் கிடைக்கும் நம்ம படத்துக்கு, அங்கே நம்ம மீட் பண்ணுவோம். மக்கள் போய் தியேட்டரில் பார்த்து அவங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது தான் பெரிய அவார்ட். Thank you. நான் வந்து விஜய் சேது சார் சொல்கிறேன், நான் சார் வந்து டேரக்ஷன் அப்போ வந்து அது மாதிரி சார் நடிக்கிறாரு நீ வரையா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஐ டோன்ட் ரியலி மைண்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு சீ சார் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்குறோம். ஸோ கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க வந்துருந்த நேரத்தில். ஸோ கரெக்டாக அந்த டைம் போயிட்டேன் சார் போய் ஹாய் ஹலோ, அவர் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக பேசியிருந்தேன். அப்போது இவர் வந்து கட் சொன்னே அவர் வந்து டே நடிக்க விடுறா அப்படின்னு அஸ்வத்தை பார்த்து சொன்னார். உடனே அஸ்வத் வந்து நானும் அஸ்வத் பக்கத்தில் மானிட்டர் பக்கத்தில் உட்காந்து இவ்வளவு சரி இல்லை சார் அதுக்கப்புறம் அந்த கட் அங்கே போயிடும் சார் அப்படின்னு நினச்சனால என்னடா சார் உன்னோட இப்படி, ஐ மீன் லைக் ஆனா அதை அவர் கேர் பண்ணிக்கல.